அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் ஷமீஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உம்ராக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு வைபில் வந்து எங்களுக்கு பள்ளிவாசலில் ரொம்ப மிஸ் பண்ணணும். எல்லாம் அந்த ஜமாத்து தொழுகையும் அந்த பாங்கும் இதெல்லாத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணும்போது எங்கேயோ பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுக்கும் போது, அட்லீஸ்ட் வீடியோ எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பள்ளிவாசல் நல்ல அழகான பள்ளிவாசலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் இந்த பள்ளிவாசலை வந்து நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். ஏறக்குற தாஜ்மஹால் கான்செப்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சுற்றிலும் வந்து பாண்ட் இருந்து நடுவில் வந்து இந்த பள்ளிவாசல் வச்சு, அதுக்கப்புறம் இந்த குபாக்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது வீடியோவில் பார்க்கும்போது. சரி, நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து நாங்கள் பண்டார் ஸ்ரீ செண்டாயா நக்ரிஸ் பிலானில் இருக்குது இந்த பள்ளிவாசல், மஸ்ஜித் ஸ்ரீ செண்டாயான்னு சொல்லிட்டு இந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். 2015 இந்த பள்ளிவாசலில் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20 செப்டம்பர் 2019 இந்த பில்டிங்கை ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 5000 பேர் தொழுகக்கூடிய அளவுக்கு வசதிகள் இந்த இடத்துல இருக்குது. மேலே பெண்களுக்கு வந்து நாங்கள் போன இடத்துல ஏறக்குறைய 150 பேர் வரைக்கும் தொழுகக்கூடிய அளவுக்கு வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே உள்ள லைட்டிங்கில் இருந்து வாலில் செஞ்ச ஒவ்வொரு ஆர்கிடெக்டோடைய வேலைகள் பார்க்கும்போது ரொம்ப பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோல்டு 24 கேரட் கோல்டில் வந்து செய்யப்பட்டிருக்குது. அண்ட் ஆல்சோ இதோடைய கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எகிப்து, துபாய், சைனா, அப்புறம் வந்து துருக்கி இவங்கக்கிட்ட இருந்து வாங்கின எலமெண்ட்ஸு அண்ட் ஆல்சோ ஐடியாஸ் எல்லாம் கேதர் பண்ணி பண்ணின இன்டீரியர் டிசைன் தான் இந்த பள்ளிவாசலில் இருக்குது. ஈவன் இவங்களோட லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பள்ளிவாசலில் 3 டிவிஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. மெயின் ஹாலில் வந்து 3000 பேர் தொழுவலாம், இன்னொரு ஹால் வந்து 800 பேர் தொழுவலாம். பெண்களுக்கு அலோகேட் பண்ண ஹாலும் 800 பேர் தொழுவலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக வசதி பண்ணி வச்சுருக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒது ஒடுக்கக்கூடிய இடம், அட் த சேம் டைம் பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து திருப்பி துண்டு அட்ஜஸ்ட் பண்ணவோ மேக்கப் பண்ணவோ உள்ள இடமும் அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.